தெரியலையே. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணோம். தென் ஜான்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிபிஐ பிரதர்ஹுட் பைக்கர்ஸ் கூட சேர்ந்து சாவர்காட் பீச் ரைட் போனோம். தென் செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா கொல்லிகை ஹில்ஸ் ரைட் போனோம். தென் தேர்ட் மந்த் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் சீசன்ல பார்த்தீங்கன்னா. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் இன்னசென்ட் ரைடர். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ வீடியோவே போடுறதில்ல ஏன் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் சம் இஷ்யூஸ், இப்போ தான் கொஞ்சம் ஒர்க் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் சண்டே ஒன் டே தான் லீவு, அது இல்லாமல் மொபைல் உள்ளே அலோடு இல்லை, அதனால் வீட்டிலே வச்சுட்டு போயிடுவேன். அதனால தான் எடிட்டிங்கும் பண்ண முடில, ஒர்க்கும் ஓவருங்கிறதுனால டயர்டாக இருக்கும், அதனால் தூங்கிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கே வந்துடும் மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அடுத்த நாள் 12 மணிக்கு வந்துடும். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறாயோ வளர்ற மத்தியில் இந்த இப்போ ஐயோ சரி, உங்களுக்கு அடுத்த நாள் வந்துடும். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரஸ்டர்ஸோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி கிளப்பு, இதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படியே சரி நம்ம டூ ஸ்டோக் மீட்டப்பு வச்சிடலாமே, சரி இன்றைக்கி நல்ல நாள் நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இனி யார் யார் வர போகிறாங்கன்னு சொல்லி தெரில, சேடோ வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு நிஷாந்த், அப்புறம் நம்ம சோட்டா கேங்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படியே லைனாக. அப்புறம் நம்ம பிரதர்ஹுட் பைக்கர்ஸ் அவங்களும் வராங்க. இன்றைக்கி என்னென்ன ஃபன் இருக்க போகுதுன்னு சொல்லி தெரில, டைமு மாற்றி வச்சிட்டாங்க. 5 மணின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து 3:30 மணிக்கு மாற்றிட்டாங்க. நம்ம ஆசிப் ப்ரோ தான், வெதர் வந்து இன்றைக்கி மழை வரும் அதனால் எல்லாம் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிட்டாரு. அதுவும் நல்லது தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி கிளைமேட்டும் இருக்குது. கிளைமேட்டுங்கிறதுனால மாற்றி வச்சிட்டாரு என்னமோ, நானும் கூட சிரித்தேன் அவர் சொல்லும்போது. பரவாயில்ல, அவர் மாற்றி வச்சது நல்லது தான். இன்றைக்கி என்னென்ன ஃபன் இருக்க போகுதுன்னு தெரியலையே. வண்டி எடுத்தே கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு மக்களே, ரைட்டாக 2 வாரம். வண்டியை கொண்டே வீட்டில் ஓட்டமா, அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே நிப்பாட்டிடுவேன். சண்டே ஒரு நாள் எடுக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் எடுக்கிறதே இல்லை. சரி ஓகே மக்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம தம்பி வந்திருக்காரு, உங்கள் பேர் நந்து தானே? ஆனந்த், ஆனந்த். இவர் வந்து கிட்டத்தட்ட நான் எப்போ பார்த்தோம் நம்ம கடைசியா, மறந்துட்டீங்களா? 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஒரு டீ ஒன்று குடிச்சிருப்போம், டீ குடிச்சிருப்போம், அவ்வளோதான் மக்கள். நம்ம ஃப்ரெண்டுக்கு ரெடியாக இருக்காங்க, போயிட்டு கிளம்ப வேண்டியதா. சடன் வீலி ஃப்ரெண்டு மோகனும் வந்துட்டாரு, புரியல அவரு முன்னாடி போக சொன்னார் நம்மளே. அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கலாம், வந்து ஜாயின் பண்ணி பாரு, மெதுவாக போலாம். அவ்வளோதான் நம்ம படை வந்துருச்சு. அன்னைக்கு தானே ஸ்டார்ட் ஆகல வண்டி, அப்பயே ஆர்எக்ஸ் எடுத்தா அவன் முறுக்கிற யாராலையும் நிப்பாட்ட விடாதுங்க. அந்த சின்ன குழந்தைக்கும் ஆசை வரும்னு சொல்லுவாங்களே, அது இந்த வண்டி பார்த்தாதான் வெறித்தனமா இருக்கும். அடா வரும்போதுங்க சொல்ல மறந்துட்டேன், டக்குன்னு மண் ரோடுங்களா, எல்லாம் இந்த குழி தோண்டி போட்டு வச்சுருக்காங்க, மண் போட்டு வச்சுருந்தானுங்க போல இருக்கு. சடார்னு ஆப்போசிட்டில் ஒரு கார்கார வராரு, நான் டக்குன்னு பிரேக் அடித்தா வண்டி இழுத்துட்டு போகுது. ஐயோ, நான் என்னோட என்எஸ் மாதிரியே நினச்சிட்டுக்கிறேன், அது எப்போ தான் மாறப்போகுதுன்னு தெரியல. நிஷாந்தும் வந்துட்டாரு, அழகாக ஜாலியாக போயிட்டுருக்கோம் மக்களே. என்னன்னே தெரில, 2-3 நாளாக உடம்பு சரியில்லை, சுத்தமாக பேசவே முடியல. சரி இத்தனை நேற்று கூட ஃபீவரு, ஆனால் சண்டே பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நீலாம்பூர் போயிட்டுருக்கோம் மக்களே, வேறு லெவலில் ஃபன் இருக்க போது. நம்ம பிரதர்ஹுட்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க, நம்ம குண்டை வந்துட்டான், ஆர்எக்ஸ் எடுத்துகிட்டு தான் வர சொல்லியிருக்கேன், அவனை வந்திருப்பான் நினைக்கிறேன், வந்துட்டு தான் கூப்பிட்டான். எனக்கு பயமாக இருக்குது அவ்வளோ ஸ்பீடாக போகிறதுக்கு, இவங்க வேறு ஸ்பீடாக போனால் இன்ஜின் சீஸ் ஆயிரும், சீஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்களா, அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம எப்படி மெதுவாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது, மெதுவாக போய்க்கலாம். டெய்லி இந்த வழியில் தான் ஆஃபீஸ் போவோம் மக்களே, ஆஃபீஸ் பஸ்ஸில் ரோலக்ஸை வீட்டுக்குள்ளேயே நிப்பாட்டிடுவோம் மொத்தமாக. எப்போ இந்த மாதிரி எங்காவது ஒரு வேறு லெவலான மீட்டப் அப்போ நம்ம ரோலக்ஸ்க்கு அழகாக பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ஆயில் அடிச்சுட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருந்தா.
தெரியலையே. சான்ஸ் இருக்கு. அவங்க 2 கிலோமீட்டர் தாண்டற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ப்ரோ என்ன ப்ரோ ஏயா ஆப்பிள வச்சுட்டே ஓடிட்டு உனக்கு சவுண்டு பிடிக்கணும்னு நான் வண்டி turn it up a new degree I'm gonna make it to the top if it's the last thing I see work hard every day work hard then we play I'll be doing everything in my own damn way ain't nobody tell me shit I'm on top of it writing hits that make other people feel like writing hits we gonna get every little goal that we wanna get never quit we don't even know what it means to quit write it down what you want what you need what you see everything that you wanna be put it out in the world that world record la undu thrussterzz irukkaral naanga periya periya solrom அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா காண்டலூர் ரைட் போயிருந்தோம் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ரைட் தென் இப்போ லாட் ஆஃப் ரைட்ஸ் வந்து நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்த வீல்ஸ் ஆஃப் பிரதர் அண்ட் பிரதர் பைக்கர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம் கண்டிப்பாக உமன்ஸ் கிளப்போடு சேர்ந்து ஒரு அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஸ்ட் அவேர்னஸ் ரேலி பண்ணோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த்ரஸ்டர்ஸ் கிட்ட வந்து சப்போர்ட் கேட்டிருந்தாங்க ஸோ த்ரஸ்டர்ஸ் சார்பாகவும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் தென் பிபிஐயும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க தென் லாஸ்ட் மந்த் இப்போ இந்த இது கரண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இப்போ செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கர்ஸ் வந்து டிசம்பரில் வந்து இப்போ கண்டக்ட் ஆச்சு அதுக்கும் வந்து நம்ம இன்வைட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம பிபிஐ டீம் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணி இன்வைட் பண்ணாங்க ஸோ த்ரஸ்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஓன்லி த்ரஸ்டர்ஸ் இட்ஸ் ஆல் அண்ட் ஆஃப் பிபிஐ அண்ட் வீல்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட் இதெல்லாம் சேர்ந்தது தான் த்ரஸ்டர்ஸ் இதுதான் வந்து ஒரு பிரதர்ஹுட்ங்கிறது நாங்க சொல்லிக்க விரும்புறோம் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்டிவா இருந்தவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெடல்ஸ் மாதிரி கொடுக்குறோம் ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சுஜித் ப்ரோ தான் பிரதர்ஹுட் பைக்கர்ஸ் இருந்து தேங்க்யூ எவ்ரிபடி ஸோ இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே வந்து த்ரஸ்டர்ஸ் சார்பாகவும் பிபிஐ சார்பாகவும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஹஸ்டாக் ப்ரோ ஒரு 1 இயராக எனக்கு ஒரு தெரியும் பட் ஆனால் ரொம்ப நாளாக பழகின ஒரு சீன் எங்களுக்குள்ளே இருக்கு பிகாஸ் பைக்கர்ஸ் மத்தியில் தெரியும் அண்ட் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ப்ரோ நிறைய பேரை நீங்கள் அப்கமிங் டேஸில்
Got each other's back. We used to cruise around with a bass to the max. Everyone in school, well, I was in the lab, cooking up some beats that would turn into tracks. High school chilling, I was on a mission. I had bigger dreams of being a musician. Teachers always talked, but I couldn't seem to listen. I lived in a fantasy land they called it fiction. But I was gonna be big one day, playing shows on the road to a sold out stage. Nobody really cared or believed I would make it anywhere close, I would fail in fate. But that's cool, I love that, cause any little doubt gives me energy back. And now, I'm in a place where I'm glad I never gave up on the dreams I had. And big dreams lead to big things, and big swings lead to big rings. Championships or the big screen, anyone who did anything took a big swing. And big dreams lead to big things, and big swings lead to big rings. Championships or the big screen, anyone who did anything took a big swing.